மேல இது படல் மாதிரி அமைச்சு. எத்தனை வருஷமா நீங்க ஆட்டு பண்ண வச்சிருக்கீங்க? 5 வருஷமா வச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி படல் போட்டு வச்சிருந்தீங்களா? கீழே விட்டோம் சார். சரி, அப்புறம் அது சரி வரலீங்க. அப்புறம் தான் மேல சில சரி வரலன்னா புரியல. கீழே எல்லாம் சேர்த்துல மண்ணிலையும் அடிச்சு புண்ணாயிருது குழாம்பு. சரி, மழை காலத்துல அதனால அது வேணான்ட்டு மாதிரி விட்டு செட் போட்டு. இப்போ இது செட் போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம். ஆரம்பத்தில் எத்தனை? ஆரம்பத்தில் 2 வருஷம் தான் சார் இருந்தது. எத்தனை காடு வச்சிருந்தீங்க? அப்போ சார் ஒரு 25 இருக்கும். சரி, அப்புறம் சிம்பிளாக இதுலேயே தடுத்து விட்டுருந்தேங்க கீழே. அதுவும் சரி வரலைங்க. சரி, அப்புறம் வந்து இனிமேல் வளர்த்துறதே வளர்த்துறோம், நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் லாகிப்படும்னு அப்புறம் இப்படி வளர்த்துறோம். இப்போ ஷெட்டு போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுது சார். இப்போ ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 3 லட்சம் வந்துச்சு. எப்படி இப்போ நீங்கள் நினைக்க சொன்னீங்க போல்ட்லாம் போட்டு கழட்டிக்கலாங்கிற மாதிரி சொல்லுங்க. பேனர் போட்டு கழட்டிக்கலாங்க. எப்படி போட்டுங்க? என்னென்ன காங்கிரீட் போட்டு சார். 3 அடி ஆழம் கீழே. கீழே சரி, பெட்டு போட்டுங்க. இந்த பெட்டு மேலே அதை வச்சாச்சு. ஓகே, அது போல்ட் வச்சுட்டீங்க? ஆ, வச்சாச்சு சார். வச்சுட்டு தூண் வச்சுட்டு அப்படியே நிறுத்திட்டேன். சரி, எல்லாமே பேனர் சிஸ்டர் தான். இதுக்கும் அந்த எத்தனை அடி உயரம் வச்சிருக்கீங்க? 10 அடிங்க. ஓ, மொத்தம் 10 அடி. ஆமாம். இதில் இருந்து இது மரம் உட்கார்றது? மரம் உட்கார்றது 5 அடி இல்லைங்க சார். 5 அடி இல்லை. ஆமாம். இதுவும் போல்ட்லேயே போட்டு போட்டு தான் சார். ஓகே, போட்லேயே தாங்க. இப்போ அதுக்கப்புறம் எத்தனை அடி இங்கே வந்து கல் நட்டுருக்கீங்க? கல் சார் 4 அடிக்கு ஒன்றா இருக்கணும், இல்லை 5 அடிக்கு ஒன்றா இருக்கும். இது எல்லாமே கல் நட்டுருக்கீங்க? ஆமாம் சார். அப்புறம் தென்னை வாரை வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். தென்னை வாரை அந்த கல் நிறுத்துறதுக்கு நடுவில் ஒரு தவளை விடுறதுக்கு ஒரு சட்டம் போட்டு சார் கீழே அடிச்சிருக்கோம். ஓ, தென்னை வர தானே? இல்லை பணம் வரீங்களா? தென்னை வரீங்க. மேலே இருக்கிற வாரம் பூரா இதுங்க, இந்த மரம் தைல மரம். எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்க ஒன்றுக்கு ஒன்று? 1/2 இன்ச் இருக்குது சார். 1/2 இன்ச். 1/2 இன்ச் கம்பம் 100 கம்மியாக இருக்கலாம். 1/2 இன்ச் இருக்குங்க சார். சரி சரி, இப்போ கம்பி வேலை போட்டிருக்கீங்க, அதுக்கு மேலே வந்து தகரம் அடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் அஸ்தோ இது கூல் ஷீட் போட்டிருக்கீங்க. இந்த சதுரத்துக்கு மேலே இது கேப் அதிகமாக இருந்ததுங்க மேலே, அதனால அது பந்து வரக்கூடாதுன்னு தகரத்தை கட் பண்ணி அப்படியே விட்டாச்சு. எதுக்காக? மழை பெஞ்சா? மழை பெஞ்சா சாரில் கீரல் வர இருக்குது உள்ள போகிறதுக்கு. ஆமாம். சரி சரி, இப்போ இதில் வந்து தீவனத்துக்காக இது எதுக்காக இந்த கேப் வச்சுருக்கீங்க? எந்த கேப்? இந்த கேப்பு இது இந்த கூண்டை எடுத்து வெளியே மாட்டிக்கலாங்க. இப்போ இப்போ இந்த தீவன கூண்டை. ஆமாம், வெளி விட்டேன். தலையை வெளி விட்டு தீங்கிங்க. சரி, இப்போ வந்து ஆளுங்க தீனி போனாலும் உயரம் பத்தலிங்க. ஓ, அதனால வந்து நான் உள்ளார தூக்கி மாட்டிருக்கிறேன். வெளியே மாட்டிக்கலாம். உள் பக்கமாக அப்படியே தீவனம் போடுறதா வச்சுக்கோங்க. ஆள் ஏறி மேலே ஏறி போட்டுக்கிறதா வச்சுக்கிட்டேங்க. சரி சரி, இல்லைன்னா வந்து வெளியே வச்சு மாட்டிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கீழே வச்சிருந்தது கூண்டு வலையில் வளர்க்குறது லாபம்? கூண்டில் தான் சார் பரவாயில்ல. பரவாயில்ல. ஆமாம், வேலையால் குறைவாக இருக்குது. ஆமாம், ஆனால் செலவு 3 லட்சம் ஆகுங்கிறீங்களே? ஆமாம் சார், செஞ்சாதான் சும்மா 1 லட்சத்தில் கூட செஞ்சு பிள்ளாங்க. அது வந்து நம்மளுக்கு உபயோகம் ஆகிற மாதிரி இருக்குங்களா? மேலேயும் வந்து இதே கொடுத்துட்டீங்க, ஆங்கிலே கொடுத்துட்டு ஷீட் போட்டீங்க. ஆமாம். இப்போ என்ன பண்ணீங்க, இந்த ஆடெலாம் வெளியில் வர மாதிரி வெளியில் வந்து சுற்றுற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துறீங்களா? ஆமாம் சார், வெளியே கிரவுண்ட் பண்ணி காமிங்க. போகலாங்களா? போகலாம் சார். இது இப்போ எத்தனை எதுங்க சார் இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் விட்ருக்கீங்க? இது வந்து சார் 50 அடி. இதுக்கு சுற்றிலும் கல் வச்சு கம்பி வேலி போட்டு மேலே வந்து மரம் வச்சிருக்கீங்களாட்டுருக்கு. ஆமாங்க. அந்த இது தோண்டு போகாமல் இருக்கிற மாதிரிங்களா? மேலே தென்னந்தோப்பில் இதை வச்சிருக்கீங்க? ஆமாம். அதனால மட்டை விழுந்தா மட்டை விழுந்தாலும் அந்த களி மேலே விழுந்தாலும் இந்த வலை எதுவும் ஆகாதுங்க. ஓ, அதுக்காக களி வச்சிருக்கீங்க சுற்றிலும்? ஆமாம். சரி, இப்போ எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இதுல வந்து என்ன பண்றீங்க? அந்த ரெண்டா தடுத்துருக்கீங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் நிக்குது, எதனால அப்படி? சார், குட்டி எல்லாம் போடுது இல்லைங்க, அந்த டைம்ல அதிகரிக்கும் போது தனித்தனியா தான் சார் விட முடியும். குட்டி இல்ல, குட்டி ஆடு தனியாவும். ஆமா, நீங்க வச்சிருக்கிறது இதெல்லாம் குட்டி ஆடுதான் சார். இது வந்து சேனையா இப்படி குட்டி போடும்போது இப்படி போட்டுருவாங்க தனியா. சேனையாடு தனியாவும், குட்டி ஆடு தனியாவும். இது வந்து வளர்ப்பாடுங்களா? ஆமா.
இந்த பக்கம் தனியா ஒட்டி இந்த பக்கம் தனியா இந்த பக்கம் இருக்கதான் தனியா ஆடுங்க. ஆமா குட்டி போட போகுது. ஆமா இன்னைக்கு கூட இங்க இருந்தா சார் அந்த ஆடு இறங்கி கீழே கீழே ரெண்டு ஆடு இன்னைக்கு மூணு குட்டி ஒண்ணு போட்டு ரெண்டு குட்டி ஓடுறாங்க. இது என்ன ஆடு? இது தலைச்சேரிங்க. தலைச்சேரி இது வச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? ஆறு வருஷமா? ஆமா அஞ்சுங்க. அஞ்சு வருஷமா. கெடா வந்து தலைச்சேரி சார். கெடையும் தலைச்சேரி. எத்தனை குட்டி போடுதுங்க? என்ன போறீங்க? காலையில என்ன குடிப்பீங்க? கிழங்கு திப்பிங்க சார். மக்கா சோளம் கிழங்கு திப்பின்னா அந்த வேஸ்ட் கிழங்கு வேஸ்ட். சரி. ஆமா. அப்புறம் மக்கா சோளங்க. தீவனம். மக்கா சோளம் தீவனம் இதுல எவ்வளவு போடுவீங்க? இது வந்து ஒரு அஞ்சு கிலோ போடுவேன் மக்கா சோளம். எல்லா ஆட்டுக்கும்? எல்லா ஆட்டுக்கும் அஞ்சு கிலோ போடுவேன். எத்தனை ஆட்டு இருக்கு? ஒரு 60 இருக்குன்னு நினைக்கிறேன் சார் குட்டியோட. சரி. காலையில போடுவீங்க. அப்புறம் மதியம்? மதியம் எல்லாம் தட்டுங்க. பச்சை தட்டு. பச்சை தட்டு. ஓகே. கோஃபோர் தீவனம் தட்டு அங்கே போட்டிருக்கீங்க. அது எவ்வளோ போட்டிருக்கீங்க கோஃபோரு? வேலி மசாலா போட்டிருப்பீங்களா? வேலி மசாலா சவுண்டு இந்தாண்டி சவுண்டு அதுலேயும் வேலி மசாலா தான் சார். எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? ரெண்டு மூணு ஏக்கர் இருக்கு. இதெல்லாம் ஆட்டுக்கு மாட்டுக்கு இருக்குங்களா? மாட்டுக்கும் போடுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஆட்டுக்கு மட்டும்தான். ஆட்டுக்கு மட்டும் தான் போடுறீங்க. சரி. மதியம் வந்து சோள தட்டு பச்சை தட்டும் வேலி மசாலும் கோஃபோரும் கட் பண்ணி போட்டுருவீங்க. எவ்வளோ போடுவீங்க? ஒரு ஆள் தூக்குற கிலோ போடுவோம். சரி. அப்புறம் சாயங்காலம்? சாயங்காலம் கள்ளக்குடி சார். கள்ளக்குடி ஏற்கனவே நீங்கள் கள்ளக்குடி போட்டு போர் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த போர்லேருந்து அது எவ்வளோ போடுவீங்க? அது சும்மா 20 கிலோ அளவு போடுவீங்க. ஒரு இட கூட இருக்குங்க சார். எல்லா குட்டிலையும் ஒரு கூட போடுவீங்க. இதான் நீங்கள் கொடுக்குற தீவன முறை. இப்போ ஒரு ஆடு இப்போ 40 ஆடு வச்சாக்க ஒரு வருஷத்துக்கு என்ன லாபம் கிடைக்கும் சார்? ஒரு ஆடு வச்சிருந்தாங்க ரெண்டு குட்டி போட்டுனா அது வந்து 25,000. புரியல எனக்கு. ஒரு போவம் குட்டி போட்டா சார் 25,000 நல்லா வளர்த்தலாம். எப்படி எப்படி சொல்றீங்க? ரெண்டு ஒரு ஆடு குட்டி போடுதே செய்யுங்க சார். சரி. எத்தனை குட்டி? ரெண்டு குட்டி போடுதுங்க. சரிங்க சார். இந்த கடை ரெண்டு கடை போட்டேன். சரி. 10 கிலோ வருதுங்க. சரி. கொடுத்துட்டேன். கிலோ எப்படி கொடுத்தீங்க? 220 ரூபாய். இது ஒரே பாத்து குட்டி தான் சார். இந்த பல்லு குட்டி தான். என்ன வயசு ஆகுது? இன்னும் பல்ல போல ஒரு 7-8 மாசம் தான் சார். 7 மாசம் இருக்குங்க. 120 கிலோ வருது. ஆமா. 110ங்க. 110 கிலோ இருக்கு. எவ்வளோ கொடுத்தீங்க? 220 ரூபாய்க்கு. 23,540 ரூபா வருது. 10 மாசத்துக்குள்ள. 10 மாசம் இருக்காதுங்க. 8 மாசம் இருக்கு. ரெண்டும் சேர்த்து 20,000. 23,000. 23,000 ரூபா. 23,500 ரூபா சார். சரி. குட்டி போட்டாருன்னா இப்போ எல்லாமே இதே மாதிரி இடம் வருதா? எல்லா கடையும் வளர்த்துனா வந்துருங்க. பாரு இதெல்லாம் பாரு இதெல்லாம் 40-50 கிலோ வந்துருங்க. இது மாதிரி வளர்த்துற பாரு அமௌண்ட் பண்ணி அது மாதிரி வந்துருங்க. இப்போ நீங்கள் வாங்கி விற்கிறதுனா என்ன வயசில் விற்பீங்க குட்டி? இனிமேல் இந்த சைஸில் கொடுக்கலாம் சார். ஆடு சனியா இருக்குதுப்பா? இப்போ சனியா இல்லை இது ஆடு இல்லை கெடா சார். கெடா? ஆமாம். நீங்க கிடை தான் கொடுக்குறீங்க. பெட்டையை கொடுக்குறது இல்லை. அது நிறைய கொடுத்துருவோம். பெட்டை எப்படி கொடுப்பீங்க? என்ன வயசு? அது 250 கிலோ. 250 ரூபா. என்ன என்ன வயசில் கொடுப்பீங்க? அது 35 கிலோ வருங்க சார். ஒரு 6 மாசத்துல. 6 மாசத்துல. 6 மாசம் 7 மாசம் 35 கிலோ வருங்க. சரி. அப்புறம் 35 கிலோ வந்துனா அது கிலோ 250 ரூபா. வாங்குறதுக்கு ஆள் இருக்கு? கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. வாங்குறதுக்குலாம் நிறைய இருக்கு. கோத்திரி எனக்கு சொல்றாரு இந்த மாதிரி 10 மாசத்துல 35 கிலோ ஆயிடுது. அது வந்து கறிக்குன்னு வாங்கினாக்க கறி வந்து சப்புன்னு இருக்குது, சவுக்கு சவுக்குன்னு இருக்குது. அதனால வாங்குறதுக்கு சார் நடக்குது சார். கோயில் திருவிழாவுக்கு இந்த மாதிரி கடாய் போட்டாதான் எங்க ஆளுங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சப்புன்னு கடா இங்க இல்லைங்க. அது நாருந்தூலமா இந்த தீனி போடாத வச்சுக்கா பாத்தீங்களா? அது கடிக்க முடியாதுங்க, இழுக்க முடியாது. இது சும்மா அப்படியே முத்தா நெய்யில் வேற மாதிரி இருக்கு. எடுத்து போட்டீங்கன்னா கையில அப்படியே குடிச்சிருங்க மசா. அதனால இப்போ இந்த டேஸ்ட் அரிசாங்க ஃபேட்டு கொழுப்பு சத்து அதிகமாகாமல் கொழுப்பு சத்து. சரி. இப்போ ஒரு 40 ஆடு வச்சுருந்தா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
40 ஆடு வச்சிருந்தேன். 40 ஆட்டுக்கு நல்லா பராமரிச்சா சார் ஒரு 3-4 லட்சம் எடுத்துடலாம். 3-4 லட்சத்துக்குள்ள சார் ரெண்டு கடை இந்த ரேட்டு போதுன்னா அப்போ 40 ஆடு 80 குட்டி போடுதுங்க. அது எவ்வளோ காசு எடுக்கலாம் பராமரிக்கணும் சார், செலவும் கொஞ்சம் ஆகும். நல்லா தண்ணி வசதி இருந்தால் எங்களுக்குலாம் சொன்னபடியும் வருங்க. ஏங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 4-5 லட்சம் ரூபா ஒரு 40 எவ்வளோ முதலீடு எவ்வளோ தேவைப்படும்? வாங்கி வளர்த்தி நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் சார். நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து உற்பத்தி பண்ணிக்கணும். ஆமா, வாங்கினா நீ அவ்வளோ பணத்தை போட்டு வாங்கினீங்கன்னா நஷ்டம் ஆயிரும், நம்மளால சமாளிக்க முடியாது. நம்ம கிட்ட உற்பத்தி ஆகுதுன்னா அது இதெல்லாம் உற்பத்தி ஆனதுதான் சார். மீது இதெல்லாம் அப்படியே நம்ம உற்பத்தி ஆக பெருசாகிக்கிறோம். சரி, ஒரு வருஷத்துக்கு 4-5 லட்சம் ரூபா எல்லாரும் ஆட்டு பண்ண வச்சு முதலாளி ஆகி லாபம் சம்பாதிச்சிருவாங்க. எல்லாரும் ஆட்டு பண்ண போடாம நீங்க ஆட்டு பண்ண போட்டுக்கா சார், போட்டு பராமரிக்க முடியாம செட்டையை வித்து கூட பத்திலீங்க. பராமரிக்கிறதுனா என்ன சொல்றீங்க? கவனிப்பு இருக்கணும் சார். நாம நேரம் எப்படி சாப்பிடுறோமா, தீவனம் தீவனத்தை கொடுத்து அதை நல்லா வயிறு நம்பி இருக்கா என்னன்னு தண்ணி நேரம் கலக்கி கொடுத்துங்க. அதை பராமரிச்சாதான் சார் நம்மளுக்கு வந்து அதனுடைய கெயின் பார்க்க முடியும். நானும் ஆடு வளர்த்து வளர்த்துனா அவன் தோலுக்கு தான் சார் விற்கணும். இப்ப அப்படின்னா ஆடு வளர்த்து லாபம் சம்பாதிக்காம தோல்வி அடையிறாங்க, எதனால அடையிறாங்க? அதான் சார், பராமரிப்பு சரியில்லைன்னா பராமரிப்பு சரியில்லை, தீவனம் சரியில்லை, பராமரிப்பு சரியில்லை. அதுக்கு உண்டான சப்ளை கொடுக்கணும் சார். இப்போ நான் இன்றைக்கே ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுருக்கேன், 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 50 ஆடு வாங்கி வந்து செட்டு போட்டு வாங்கக்கூடாதுங்க. அதில் வாங்கினீங்களா லாஸ் தான் ஆகும். ஏன் சிறுகு பெருகு சிறுகு இருந்தால் சார் பெருகு போகணும். நீங்கள் உடனே எடுத்த உடனே 50 லட்சம் 60 லட்சம் போட்டு வாங்கினீங்கன்னா அதை பராமரிக்கங்காட்டி நீங்கள் பணம்லாம் போயிடும் சார். 4 ஆடு 5 ஆடு 10 ஆடு இப்படி வச்சுருந்தீங்க, அது குட்டி போட வளர்த்தி உற்பத்தி பண்ணிக்கணும். சிறு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசாகணும். ஆமாம், அப்போ நம்ம பணம் இருக்குன்னு வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன் வேலைக்கு ஆகாது? அது பராமரிக்க முடியாதுங்க. நம்ம அனுபவம் முதல்ல எஸ்டிமேட் அதிகம் போயிடும் சார். எஸ்டிமேட் வந்து உருவம் அதிகம் போயிடும். அதிகமான அதிக லாபம் தானே கிடைக்கும். அதிக லாபம் கிடைச்சா அந்த அளவுக்கு பராமரிக்கணும் சார். இப்போ ஒரு 4 ஆடு சேனையில் இருக்கு, 4 ஆடு குட்டி போட்டுருக்குது. சரி, இப்படிலாம் அதை சிறு சிறு வளர்த்தினா தான் வளர்த்து அந்த அனுபவம் கிடைக்கணும். ஆமாம், அந்த அனுபவம் இல்லாமல் போட்டாக்க நஷ்டமாக தான் இருக்கு சார். ஒரு ஆள் வந்தாருங்க, நான் இந்த ஊரையே சுற்றி வந்துட்டேன், உங்ககிட்ட ஆடுங்கிற மாதிரி வரல, எனக்கு 2 கடை கொடுத்தாங்க நோம்பிக்கு வெட்டுறதுக்குன்னு வந்து கேட்டாங்க. அதனால 2 கடை அப்போ தான் இட போட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. சொன்னீங்க இன்னும் தலைச்சேரி வந்து இப்போ கடா இதுக்காக நம்ம சாப்பிட்றதுக்காக கறிக்காக கொடுத்தா நீங்கள் வழக்கமாக எத்தனை மாதத்தில் கொடுத்தீங்க? கொடுத்தாங்க ஒரு இந்த சைஸில் கொடுத்தா சார், இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் ஒரு 5 மாதம் கொடுத்தீங்க. குட்டி கொடுக்குறீங்க அப்போ எவ்வளோ அப்படி கொடுக்கூடாது? 5 மாதத்தில் கொடுத்தா நம்மளுக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆகுது. அப்போ எத்தனை மாதத்தில் நம்ம ஒரு 8 மாதம் 9 மாதம் கழிச்சு கொடுக்கலாம். கறிக்காக கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ 9 மாதத்தில் தலைச்சேரி கொடுக்குறப்ப அதோட இடம் எவ்வளோ இருக்கும்? 40 கிலோ வந்துருங்க. 40 கிலோ அதில் கறி எத்தனை கிலோ வருதுங்க? 40 கிலோ வந்தால் 20 கிலோ கறி வருங்க. சரி, ஆனால் பொதுவாகவே மக்கள் சொல்கிறாங்க வந்து இடம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆடை வந்து நம்ம கறி வெட்டினா அந்த கறி வந்து மெல்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் மக்கள் விரும்பப்பட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, டேஸ்ட் கம்மியாக இருக்குது, கிழட்ட ஆடுங்கிறாங்க. ஆனால் நம்ம ஜம்னாபாடி தலைச்சேரி இந்த போயர் கிளாஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி நம்ம பள்ளு போகிறதுக்கு முன்னாடியே 10 மாதத்துலேயே கொடுத்தாலுமே 30 கிலோ 40 கிலோவில் கொடுக்குறப்ப கறி ரொம்ப திக்காக ஆகுது, அதனால நமக்கு லாபம் கம்மி ஆகுதுங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. அது அது மாதிரிலாம் எப்படி யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது மாதிரி கொடுத்தா போதும் தான் சார் நினைக்கிறாங்க. யாருமே கேட்கறாங்க கேட்கறாங்க கறியோட டேஸ்ட் பத்தி யாராவது மட்டும் கேட்டிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா? ஐயோ அருமையா இருக்குது சார், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது நல்லாவே நாங்களும் சாப்பிட முடியல. 40 கிலோ எடை இருக்கிற ஒரு ஆட்டை வெட்டி சாப்பிட கூட வந்து திடமா இல்லாம நல்லா சார் இப்போ கெடா அது 55 கிலோ வருதுங்க. இந்த கெடா தவறுங்க இது இது வந்து இன்னும் குட்டி லெவல தான் இருக்குதுங்க. அது போறது 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு ஆகுங்க. அந்த பல்லை பிடிச்சி பாத்தீங்கன்னா 6 பல்லு ஆயிரும். 6 பல்லு ஆனா கொஞ்சம் கடிக்க முடியாது, நீங்க சொல்ற மாதிரி மெல்ல முடியாது. இது வந்து பூங்குட்டி மாதிரி பல்லு பல்ல பல்லு 110 கிலோ இது ரெண்டு சேர்த்து 55-55 கிலோ 23,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வரோம். 23,000 இப்பதான் இடம் போட்டாங்க. இப்ப என்னன்னா 7-8 மாசம் தான், 7-8 மாசத்துல 2 குட்டியே உங்களுக்கு ஒரு ஆடு இருந்து இந்த ஆடு சார் அதை போட்டுட்டு குட்டி போட்டோம். இந்த ஆட்டினுடைய குட்டி தான் சார். இப்ப நீங்க அந்த கிடை 2 காமிச்சிங்களா? அது ஆமா, இந்த ஆட்டோடைய குட்டி. ஆமா, இப்பதான் இந்த குட்டி ஒண்ணு போட்டுருக்கு. இப்ப இது வந்து இந்த தடவை குட்டி போட்டுருச்சு. ஆமா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி தடவை போடுது? 7 மாசம் 8 மாசத்துக்கு ஒரு தடவை போடுது சார். 7 மாசம்னா 14 மாசத்துல 2 பாகம் போட்டுருவோம். அதான் ஒரு தடவை 2-2 குட்டி 3 குட்டி போடுது. ஒரு குட்டிங்கிறது கம்மி தான். ஆமா, இது இப்போ தீவன பராமரிப்பு நல்லா இருந்துச்சுன்னா குட்டி அதிகமாக போடுது, பாலும் நல்லா இருக்கு. பால் நல்லா இருக்கு. 2 குட்டி 1 குட்டி போட்டுருந்தா பால் கொடுக்க முடியாது. இது 4 குட்டி போட்டிருக்கு. அந்த 4 பக்கத்தில் இருக்குதா? அது நல்ல வாலிப்பாக தான் இருக்கு. என்ன வயசு அது? அந்த ஒரு வருஷம் தான் இருக்கும். சரி, இப்போ குட்டி என்ன இடம் இருக்கும் குட்டி போடுற குட்டி?
போடுற குட்டி போகாதீங்களா சார் கீழே கீழே பார்த்தீங்களா? ஆமாம். அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எத்தனை கிலோ வரும் குட்டி ஏடா கேட்குறேன்? நாலு குட்டி போட்டு நல்லா இருக்காது. எத்தனை மாசம் குட்டி? ஒரு மாசம், ஒன்றரை மாசம், ரெண்டு மாசம். இப்ப என்ன இடம் இருக்கும்? ஒன்றரை மாசம், ஒன்றரை மாசம் சார். இப்போ வந்து அஞ்சு கிலோ வரும். அஞ்சு கிலோ வரும். சரி, அப்போ வந்து ஒரு ஆட்டு பண்ண வைக்கலன்னா வைக்கலாம்னு சொல்லுவீங்க? இப்போ பராமரிச்சே வைக்கலாம் சார். தீவனம் இருக்கணும். முடியலன்னா சோர் சாப்பிட்டு கம்மன் இருக்கிறதே நல்லது. மாடு இருக்குது, இதுக்கு பால் கொடுக்கறதுக்காக ஒரு நாலு மாடு வச்சுருக்கோம். நாலு மாடு வச்சுருக்கீங்க. அப்புறம் அப்புறம் வந்து விவசாயத்தில் எல்லாம் தண்ணியில் காஞ்சி போய் தென்னந்தோப்புலேயே நீங்கள் எல்லாம் தீவனத்தை போட்டிருக்கீங்க. கூட்டு பேராக போயிருக்கு. இவ்வளோ தீவனம் கொடுக்குறீங்க, தீவன செலவு எவ்வளோ போகுது? தீவனமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கு சார். இல்லை இப்போ தீவனம் போட்டிங்களா? இப்போ கிழங்கு திப்பி சொன்னீங்க, கிழங்கு இது கள்ளக்குச்சி சொன்னீங்க சார். எதிரில் வந்து சார் ஒரு பொருளை கூட வேலைக்கு வாங்க எல்லாம் சொந்தத்திலே இருக்குதுங்க. நீங்கள் விவசாய கழிவுகளே அப்படியே இதுக்கு போயிட்டுருக்கிறீங்க, வெளியில் வாங்கல. அதனால நீங்கள் மில்லு இருக்குதுங்க, கிழங்கு மில்லு அதுலேருந்து எங்களுக்கு தீவனம்லாம் வந்துருக்கு. சரி, இந்த பட்டையெல்லாம் வந்துருக்குங்க. சரி, யாருக்குமே கிடைக்காதுங்க. இது வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்களுக்கு தான் இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த தீவன செலவு வந்து குறைஞ்சி போயிடுது. தீவன செலவு எல்லாம் காசு இல்லைங்க. தீவன ஆட்டில் வந்து சோளம் விளையுதுங்க. 20 மூட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஆட்டுக்கு 20 மூட்டை சோளம் எடுத்து வச்சுக்கோங்க. மக்காச்சோளம். ஆமாம். அதுக்கு மேலே தீவனம் வாங்குவோம் சார். சரி, மூட்டை வாங்குவோம். சரி, ஒரு ஷிஃப்ட்டு அது கொடுப்போம். ஒரு ஷிஃப்ட்டு மாற்றி ரெண்டாவது கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுருக்கோம். அது ஒரு 3-4 கிலோ கொட்டுவோம். எல்லாம் போட்டு பேச்சு விட்டு வச்சு அதை தின்னு. இப்போ உங்களுக்கு என்ன லாபம் ஒரு வருஷத்துக்கு சார்? எப்படி சார் இந்த ஷிஃப்ட்டுக்கு சார் ஒரு குறைஞ்சது ஒரு ரொம்ப கம்மியாக வச்சா கூட 2 லட்சம் வருது. 2.5 லட்சம் வருஷம். 2.5 லட்சம் வருது. இப்போ எத்தனை நாட்டுக்கு சொல்கிறீங்க? ஒரு 40 கிலோ தான் சார். 40 கிலோ தான் இருக்கு. உற்பத்தி பண்ணி நம்ம வித்து வச்சுக்க வேண்டியதுதான். சரி, அப்போ நான் ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னா லாபம் வரைக்கும் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்க சொல்லுவீங்க சார்? ஆரம்பிங்க சார். பொன்னாச்சிலிருந்து உங்கள் மாதிரி ஒரு இருக்கான், அவர் பேங்கில் மேனேஜராக இருந்தார். 2 பேர் புருஷன் மொழி, 2 பேர் வந்தாங்க. நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்கில் அவர் ஃபீல்டு மேனேஜர், அவர் கூட்டிகிட்டு வந்தார். அவர் பண்ண ஆரம்பிச்சார். எனக்கு 2 குட்டி கொடுங்க வரேன்னு சொல்லி ஃபோன் போட்டாங்க சார். ஒரு வியாபாரத்துக்காக வந்து நாங்கள் பண்ண போனால் எத்தனை ஆட்டிலிருந்து ஆரம்பிச்சோம்னா நான் பண்ண போடணும் ஐயா போடுவீங்களா? நன்றிங்க. சரி, நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.